ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுஜாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இன்னைக்கு இந்த வ்ளாகில் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சில டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னுடைய நெக்ஸ்ட் கோல் கூட இதில் ஷேர் பண்ணுறேன். வழக்கம் போல் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு இவங்க எல்லாருக்குமே ஃபுட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்மளுடைய படிக்கு வச்சாச்சு. ஏன்னா அவன் அப்பப்போ வருவா, எப்போ வருவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவன் வரும்போது நம்ம ஃபுட் வச்சிடணும், இல்லைன்னா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கணும் அவனுக்காக. அதனால் காலைல எழுந்திரிச்ச உடனே நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனுக்கு ஃபுட் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த குட்டீஸ்க்குமே வச்சாச்சு. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது லிவர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் பாருங்கள், லூடோ ஆடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்குறாங்க. நாங்கள் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் மாதிரி தான் சாப்பிடுவோம், ஹெவியாக தான் சாப்பிட்டுடுவோம். அடுத்தது எனக்கு வெளியில் போகணும் அப்படின்னு தோணுச்சு, கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நர்சரி, என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு தான் நான் போனேன். நான் மோஸ்ட்லி என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் எது இருந்தாலுமே இருந்தால் நான் போவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நர்சரி இருக்குது அப்படின்னா பிளான்ஸ் வாங்குறதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நான் போவேன். இல்லைன்னா வேறு எப்பயாவது அந்த வழியில் போகும்போது வேணால் நான் வாங்கிட்டு வருவேன். ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வாலண்டியராக நம்மளே வந்து தூரமாக இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணிவிட்டு போகிறது எனக்கு என்னமோ அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணலை. ஸோ பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு போயிட்டு பிளான்ஸ் எல்லாமே என்னென்ன வாங்கணும்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அங்கே வந்து தொட்டாச்சி நீங்கி இருந்தது. இது ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ரசித்து சில பிளான்ஸ் கூட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு 4 மணிக்கு இந்த மாதிரி டெரஸ் வந்துட்டோம். இந்த ஸ்நாக் ரெசிபி நான் செஞ்சுட்டேன். இது நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். சில பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது சூப்பரான ஒரு ட்ரீட் ரெசிபி, என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்குமே நான் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவன் வரவே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் வரமாட்டான், அவன் சாப்பிட்ற டைம் மட்டும் வருவான். அந்த டைமில் என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிடுவான். ஸோ இவங்களுமே நல்லா ரசித்து நல்லா சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியோடைய வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு வெஜ் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. அதே ரெசிபியில் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணாமல் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முட்டையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு பதிலாக தண்ணியில் அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் ஒரு கோட்டிங் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி வெஜ் ரெசிபி தான். நிறைய வெஜ் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தது இவங்க எல்லோருமே கீழே அனுப்பிச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்த பூத்தொட்டிக்கு வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயே கலர்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே எல்லோ கலர் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு குட் வைப் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த எல்லோ கலர் அடிக்ஷன் நான். ஸோ அங்கே பூத்தொட்டி வந்து எல்லோ கலரில் இருக்கு. அதனால் நான் பிளெயினாகவே ஒரு பூத்தொட்டி ஒரு 10 வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லோ கலர் பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்ருக்கிறேன். இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு கோட்டிங்லலாம் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இது 3-4 கோட்டிங் போட்டால் தான் அந்த எல்லோ கலர் வந்து ஒரு ப்ரைட்டாக தெரியுது. இல்லைன்னா அந்த சிமெண்ட் கலரு, அந்த பூத்தொட்டியோடைய சிமெண்ட் கலரே எனக்கு மறுபடியுமே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாள் ஒரு 5 பூத்தொட்டிக்கு தான் நான் 3 கோட்டிங் கொடுத்துட்டேன். அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக அடிச்சிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மொட்டை மாடியிலேயே. அதனால எனக்கு கொஞ்சம் அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணது. வெயிட் லாஸ் தான் என்னுடைய அடுத்த கோல். உங்கள் வீடு சுற்றி தான் நல்ல அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் அந்த வயல் எல்லாமே அடுத்த மாதம் நெல்லெல்லாம் அறுத்துடுவாங்க. மறுபடியும் ஒரு 4 மாதம் பிளாங்காக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் மொட்டை மாடியில் அந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டெரஸில் ஒயிட் கலர் தான் பெயிண்ட்டு. ஸோ அந்த எல்லோ கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இந்த சூஸ் பண்ணதே. அடுத்தது இவங்களுக்கு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதே ரெசிபி தான், இதுவுமே காலைல கொடுத்த ரெசிபி. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு லிவர் போட்டாலே ரொம்ப பிடிக்குது. டாக்ஸ்க்கு லிவர் ரொம்பவே பிடிக்கும். சிக்கனை விட சிக்கனுடைய லிவர் ரொம்ப அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப டெம்ப்ட் ஆகும் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் லிவர் கொடுத்துருக்கவும் கூட மாட்டீங்க. அது வந்து ஒரு ரெசிபியா அப்படின்னு கன்சிடர் கூட நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க பெட் பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா படியும் வந்துட்டா. படி கூட அவனுடைய ஃப்ரெண்டு இந்த வாட்டி கூப்பிட்டு வந்துட்டா. ஆக்சுவலாக படிக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவன் ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணவே மாட்டான். நாம் தான் அங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு அவன் ஏதாவது அவனை கடிக்க போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக வரும்.
நீங்களுமே ஏதாவது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட் வைக்கும்போது பக்கத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் கேர் எடுங்க. இல்லைன்னா அவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மறுபடியுமே அதனாலேயே அக்கம் பக்கத்தில் நம்மளுக்கு பிரச்சனையும் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்கு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். சில திங்ஸை வந்துட்டு நான் அந்த ஊற வைக்க வேண்டியதாக இருந்தது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டயட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ட்ரை நட்ஸுமே ஒரு போலில் வந்து ஊற வச்சுட்டா நைட்டே வந்து நல்லா ஊறியிருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் தான். அந்த ஸ்பூனுக்குள்ளே என்னென்ன ட்ரை நட்ஸ் வருதோ அது வந்து அப்படியே எடுத்து ஊற வச்சிட வேண்டியது தான். ஸோ நான் மொச்சக்கொட்டையுமே ட்ரை நட்ஸுமே ஊற வச்சாச்சு. அதே மாதிரி பசங்களுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கிறேன். நான் வந்து டேப் வாட்டர் போர் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபில்டர் வாட்டர் தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா சால்ட் வாட்டர் அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். சால்ட் வாட்டர் குடிச்சு குடிச்சு மேபி அவங்களுக்குமே ஹியூமன்ஸ் மாதிரி ஏதாவது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் கொடுக்கறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே நிறைய பேர் இப்போ வரைக்கும் டேப் வாட்டர் டைரெக்டாக அந்த போர் வாட்டர் கொடுத்துட்ருப்பீங்க அவங்களுடைய பெட்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே ஃபில்டர் வாட்டர் கொடுங்க. அவங்க நிறைய தண்ணியெல்லாம் ஒன்றும் குடிச்சிட்டு நம்மளுடைய காசெல்லாம் வீணாகிறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அதெல்லாம் யோசிக்கவும் வேண்டாம். ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாயில் வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுனால எந்த விதத்துலையுமே நம்ம குறைஞ்சி போகிறது இல்லை. அதனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் வாட்டர் கொடுங்க. இங்கே மனுஷனுக்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க உடனே. அதெல்லாம் வேண்டாம், நான் அதுக்கு முன்னாடி ஆன்சர் வச்சிருக்கிறேன். இந்த கமெண்ட்டே பண்ணுறது வந்து கண்டிப்பாக பெட் பேரண்ட்ஸ் இருக்கவே மாட்டாங்க. டாக்ஸை பிடிக்காத சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு டிசீஸை கொண்டு வந்துட்டு தேவையில்லாமல் கண்டதையுமே சாப்பிட்டு டிசீஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே ஃபுட்லேயுமே தண்ணிலேயே நம்ம நீட்டாகவே பண்ணிட்டு போகலாமே. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, சீரியஸான டாபிக் போதும். நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாமே தூங்க வைக்கிறதுக்கு நான் அப்படியே ஸ்லோவாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அடுத்தது ஒரு நான் டிப் ஷேர் பண்ண போகிறேன், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான குட் வைப் கொடுக்கும். அதே மாதிரி பிரசாந்தமான ஒரு தூக்கத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு தூக்கம் எல்லாமே ஒரு பிரச்சனையே இல்லை, நான் நல்லா தூங்குவேன். தூக்கம் தான் எனக்கு மெயினான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு க்ரியேச்சர் நான். ஸோ தூக்கமெல்லாம் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. வந்து ஒரு நல்ல குட் வைப் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சில இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே நான் அப்பப்போ பண்ணிகிட்ருப்பேன். லாவெண்டர், அதுக்கப்புறம் பெப்பர்மின்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு எசென்ஷியல் ஆயில் நான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக இந்த விஷயத்த நான் பண்ணுவேன். ஒரு 10 o'clock ஏற்றிட்டு சாப்பிடும்போது நல்லா ரிலாக்ஸாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாகவே இருப்பேன். ஸோ இன்னைக்கு நான் ரைஸு கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை மட்டன் கிரேவி, இது எல்லாமே டயட் கிடையாதுங்க. என்னங்க சிஸ்டர் டயட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுமே கொஞ்சம் டயட்டான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் சாப்பிடாமல் இருந்து டயட்டெல்லாம் பண்ணுற க்ரீச்சரெல்லாம் நான் கிடையாது. என்னை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தோணவும் தோணாது. பிளேட் ரெடி பண்ணிவிட்டு நல்லா உக்காந்தாச்சு. டிவி போட்டால் எதுவுமே நல்லாவே இல்லை எந்த ப்ரோக்ராமுமே. நம்மளுக்கு எப்போவுமே ரமணி வர்சஸ் ரமணி தான். இடையில வேற என்னுடைய ஹஸ்பண்டு என்னை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா உனக்கு என்ன ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு தான் தெரியும் காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்குறோம். இடையில என்னதான் சாப்பிட்டாலுமே நைட்டு வந்து உக்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு தூங்குறது அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்களுமே எதுவுமே பற்றி கவலைப்படாமல் இவங்க நம்ம கூட இல்லையே, அது என் கூட இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அதெல்லாம் வேண்டாம். உங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க அதுவே போதும். நல்லா ரிலாக்ஸாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். உங்ககிட்ட எது இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் கூட இருக்கீங்க அதுவே உங்களுக்கு போதும். ஐ மீன் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நீங்கள் தான் சொல்ல வர. என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது. உங்களுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜாஸ் ஹவுஸ்மேட்ஸ்.